உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கருத்து எல்லாம் ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் டுவெல்த்து உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டிலலாம் நடத்தணுங்கிறீங்களா இப்போ நம்ம சங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் அதனால தான் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப 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 உன்னிப்பாக அதை கவனிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நடந்த கூட்டம் எல்லா சிஇஓஸோடையும் உட்காந்து பேசியிருக்கோம் நாங்கள். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் அங்கே இருக்கின்ற நம்ம ஹெட் மாஸ்டர்ஸோட பேசி அங்கே இருக்கிற டீச்சர்ஸோட பேசி ஸ்டூடெண்ட்ஸோட கருத்துக்களை வந்து அவங்களால தான் அக்யூரேட்டாக வாங்கி தர முடியும் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து சிஇஓஸ்கிட்டே நாங்கள் வந்து பேசி அவங்களோட கருத்துக்களை நாங்கள் வாங்கியிருக்கோம். சிஓஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன் பிட்வீன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தொலைபேசி மூலமாக எங்களுக்கு கால் வந்துச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டாங்க. சொன்ன அந்த மாதிரி சிஓஸோடைய எல்லாத்தோடய கருத்துக்களையும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்வியாளர்களோட கருத்துக்களை கேட்டுக்கிட்டாங்கனாங்க. இந்த இது முடிஞ்சேன்னா அடுத்தது அவங்கள்ட்ட தான் பேச போகிறோன்னு சொன்னோம். இப்போ கல்வியாளர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கோம். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள்கிட்ட சொன்னது வந்து நாளைக்கு நம்முடைய சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகள் கட்சி சார்பாக எத்தனை கட்சிகள் இருக்கின்றதோ அவர்களிடம் ஒரு அமைச்சராக நீயே தொலைபேசியில் அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியை நீங்கள் அமைச்சு நீங்கள் இதுக்கான கருத்துக்களை பிளஸ் டூ தேர்வு நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேணும்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கு மட்டும் எல்லா தலைவர்களிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை ஒரு 12 மணி அளவில் எல்லாத்துக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ரொம்ப ஷார்ட் நோட்டீஸாக இருக்கிறதுனால நம்ம நேராக வரதில்லை அவங்களுக்கும் ஒரு சங்கடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸிங் வச்சுருக்கோம். 12 to 1 முடிஞ்சோன்னே 1 to 30 வந்து 1 o'clock 1:30 வரைக்கும் நம்முடைய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு அவங்களோடையும் அப்புறம் அதில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னு அவங்களையுமே வர சொல்லி சைக்காலஜிக்கலாக குழந்தைங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கின்ற கருத்துக்களை நாளைக்கு நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஸோ இந்த ஒப்பீனியெல்லாம் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் இறுதி முடிவு எடுப்பார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது நம்ம எதையுமே வந்து உடனே டக்குன்னு எடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா மாணவருடைய எதிர்காலம் இவ்வளோ வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியே இருந்திருக்குது. ஸோ அதே இந்த ஃபஸ்ட்டு டைமாக 12th மார்க் இல்லைன்னா என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்துடக்கூடாது என்கிறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எல்லாத்தோட கருத்து முக்கியம் என்பதற்காக தான் நாளைக்கு 12 மணி அளவில் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து மற்ற மாநிலங்களும் அவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அதையும் நாங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம். இன்னொரு கான்க்ரீட்டாக இந்தந்த மாநிலங்கள்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கிறதுலாம் வேணாம்னு சொல்லுங்கள். அந்த கான்க்ரீட் இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. இப்போதைக்கு நம்மளுடைய முதன்மை செயலர் நம்முடைய ஆணையர்களிடம் பேசும்பொழுது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் டெல்லி இது போன்ற சில மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் வந்து வேணன்னு குஜராத் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களாம் இன்னும் வந்து நடத்த போகிறோம் நடத்த போகிறோங்கிறது இன்னும் சொல்லாமல் இருக்கின்றார்கள். ஆக அந்த கருத்தையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிந்த பிறகு தான் இது ஒரு இறுதி முடிவை கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடுப்பார். பின்னணியில் புதிய கல்விக் கொள்கை இருக்குதுங்கிறது வெளியில் நிறைய அறிக்கைகள் வருது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூ எக்ஸாம் நடத்தாமல் போனால் தேர்வு நுழைவு தேர்வு எழுதணும் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்றதுக்கு நுழைவு தேர்வு எழுதணும். பிரதமர் மோடி அறிவித்த உடனே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும்தான் தேர்வு ரத்துன்னு வந்திருக்கிறத தவிர பிஜேபி அல்லாத மாநிலங்களில் பெரிய எந்த மாதிரியான ஒரு கேரளாலாம் எக்ஸாம் நடத்த போகிறதான் சொல்லியிருக்காங்க. தேர்வு நடத்தாமல் போனால் அந்த குழந்தைகள் அடுத்தது வந்து காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி போவாங்க எந்த மார்க் எடுத்துகிட்டு போவாங்க? இப்போ நீங்களே நிருபர்களே சொல்கிறது மாதிரி நீட் தேர்வு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 வருஷமாக இந்த குழந்தைங்களை வந்து ஸ்டடீஸில் எந்தளவுக்கு டச்சில் இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியல. திடீர்னு நீட் தேர்வு மட்டும் இருந்தால் நீட் கோச்சிங் போனவங்க மட்டும் அதில் தப்பிச்சுக்கிற மாதிரி முடியுமா? ஸோ இதையும் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பற்றி சொல்கிறீங்க, நுழைவுத் தேர்வை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லா ஆங்கிலையும் தான் இப்போ நம்ம வந்து நடத்தப்படுமா நடத்த வேண்டாமாங்கிறது மட்டுமே தான் கருத்தை கேட்டுட்ருக்கோம் நம்ம.
அதில் கல்வியாளர்கள் சொல்லும்பொழுது அவங்க நீங்கள் சொல்ல போன்ற இது போன்ற கருத்துக்கெலாம் சொல்கிறாங்க. இந்த இந்த விஷயங்களில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ப்ராடர் விஷயங்களில் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனால் பல நம்முடைய மாணவர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல அவர் உன்னிப்பாக இருக்கிறார். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தரப்பட்ட மக்களுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் இதில் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார். ஆல்ரெடி வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து நீட் தேர்வுக்காக ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து 2017 நடந்துருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஆண்டு தேர்வும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்கும்னு அறிவிச்சுக்கிறாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? தமிழக அரசுடைய ஒரு கொள்கையோ இல்லை வேறு முடிவுகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மாணவர்களால் ப்ளஸ் டூ திடீர்னு சொல்லையாச்சுன்னா நம்ம வந்து இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் 12th எக்ஸாம் வந்து நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் நம்ம வந்து நம்ம பேசணும். நம்ம முக்கியமாக அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணது, சப்போஸ் தேர்வு நடந்துச்சு, நாங்கள் எதுக்காக நம்ம சொன்னோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸையோ பேரண்ட்ஸையோ நம்ம வந்து எந்த விதத்திலும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ நம்ம சொன்னோம், ஆமாம் தேர்வு கண்டிப்பாக நடக்கும், நேரடியாக வந்து தான் நடத்தப்பட முடியும், ஃபிசிக்கலாக தான் நடத்தணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதற்காக அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அதேக்கு தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்வியாளர்கள் மற்ற எல்லாத்தோடய அப்போ நாங்கள் பேசி இல்லை அப்போ நாங்கள் பேசி எடுக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோன்னா எப்போ தேர்வு நடத்தினாலும் நமக்கு வந்து ஒரு பஃபர் டைம் நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம நடத்த வேணும் அப்படின்னு நம்ம கூட நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்க மேனிஃபெஸ்டோலே சொன்னது தான், கண்டிப்பாக நீட்டை நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் சட்டமன்றம் கூடும்போது கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தீர்வை இதை கெடுப்பார். சார், நேற்று பெற்றோர்கள் மாணவர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டிருக்கோம் சார். பெற்றோர்கள் மாணவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு? கருத்துக்கள் பல ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லும்பொழுது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட நான் வெளியிடுறேன். தனியார் பள்ளிகள் வந்து எல்கேஜி அட்மிஷன் வந்து நடத்தி இருந்திருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் வேற நடத்துறாங்க. அந்த குழந்தைகளுக்கு பள்ளினா என்னன்னு தெரியாது, வகுப்பறைகள்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தியது அவங்களுக்கு முழு கட்டணம் வேற வசூலிக்கிறாங்க. இதற்கு ஏதாச்சும் வரைமுறைகள் விதிக்கிறாங்க? இதுதான் நான் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன். மூணாம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போர்டு எக்ஸாம் நடத்தணும்னு சொல்கிறாங்க. இதை தான் நாங்கள் அப்போயே எதிர்த்தோம். குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள் பருவத்தில் அதை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் அவங்களுக்கு போயிட்டு ப்ரெஷர் கொடுத்து 3ஆம் வகுப்பில் உனக்கு வந்து போர்டு எக்ஸாம் 5ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாம்ங்கிறது வரக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்த்த ஒரு பாயிண்ட்டில் அந்த பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் ரெடி ஆகிடுச்சு சங்கர். அது நாங்கள் வந்து மண்டே வந்து இப்போ தான் பேசிட்டு வந்தோம். நாங்கள் அதை நாங்கள் அதை சிஎம்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமேட் அதை கண்டிப்பாக வெளியிடப்படும். கைட்லைன்ஸ் ஃபிரேம் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு பிரின்ஸிபல் அவங்க கீழே இருக்கிற பிடிஏ லெவல் மெம்பர்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கூலுக்கான அந்த கமிட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். மண்டே அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் சிஎம் அதை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் இதில் உள்ளுக்குள்ளே நாங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது எடுத்து நிறைய பேர் சார் கேன்சல் பண்ணுங்க சார் அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்க வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சார் நடத்தி ஆகணும் சார்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கிறது. பட் இதில் நம்ம இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் சொன்ன ஆப்ஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான் நாங்கள் அதை இன்னும் முடிவெடுக்க முடியாமல். சப்போஸ் எழுதுகிற குழந்தைங்களுக்கு எடுக்கிற மார்க்கும் நீ பால் பாஸ்ன்னு சொன்ன நம்ம குழந்தையோட மார்க்கை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் எப்படி ஹையர் எஜுகேஷன் காலேஜஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க பேஸ் பண்ணி தான் இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஏற்கனவே நான் வந்து இல்லை ஏற்கனவே நான் சொன்னது தான், இன்னைக்கு காலை நான் திருச்சியிலேருந்து கிளம்பும்போது கூட அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து அவங்க சொன்னது ஒன்று தான். சார் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் சார், நாங்கள் வந்து இப்போ டீ கடை டீ ஆற்றிட்டு இருக்கேன் சார் நான் கூட சொன்னாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான், கவலைப்படாமல் இருங்க. இந்த நான் இப்போதைக்கு இந்த கொரோனா ப்ளஸ் டூ எக்ஸாமை பற்றி தான் வந்து மனு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் மேலே நாங்கள் கொண்டு போகிறோன்னு கூட நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். இல்லை சார், எங்களை சும்மா இருக்கிறது எங்களுக்கு ஒரு கொரோனா இந்த இதில்னாச்சும் எங்களை பயன்படுத்துங்க சார், இந்த பணி இல்லைனாச்சும் பயன்படுத்துங்க, நாங்கள் சங்கடப்படாதீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்தை இதை கொண்டு செல்வோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். சார் இல்லை சங்கர், நான் அதான் சொன்னேன், டக்குன்னு எடுத்தவங்க நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தமானது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு மாதிரி தான் இன்னும் ஃபுல்லாக யாரும் கான்கிரீட்டாக சொல்லாமல் இருக்காங்க.
எல்லாரோட கருத்தும் நாளைக்கு வந்து எங்களை வந்து எல்லா கட்சி பிரதிநிதிகள்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவங்களோட கருத்தை வாங்குறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களை வாங்குன்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இல்லை இந்த சில பேரோட கருத்துக்களையும் வாங்குங்க, கோர்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க அதையும் பாருங்கள், மற்ற ஸ்டேட் என்ன டெசிஷன் அதையும் பாருங்கன்னு சொன்னாங்கன்னா அதையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியுது. இல்லை எவாலுஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் சொல்கிறோம். புரியல, ஆமாம் கண்டிப்பாக அவங்க இது பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைவேட் டெஃபினட்டாக இப்போ இதை முடிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ இதை முடிப்போம், நம்ம முடிச்சதுக்கப்புறம் தென் அதை நாங்கள் கொண்டு போவோம். இல்லை ஏற்கனவே எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ரீஃபிங்கில் முக்கியமாக அவங்கள பற்றி தான் நான் கேட்டிருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே சிஓஸ் லெவலில் அவங்க கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எதாவது எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நாங்கள் கன்வே பண்ணிட்டுருக்கோம். அவங்களும் எங்களோட ஐடியாஸை கேட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் விடுபட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிஓஸ் லெவலில் அதை நம்ம கான்டாக்ட் இருக்குது. மத்திய அரசு வந்து சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ தேர்வு ரத்துப்பட்டாங்க, ஆனால் அவங்க கேட்டிருக்கக்கூடிய நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஜேஇ மெயின் தேர்வாகவும் அதை பற்றி சொல்லல, அதுவும் வந்து ஆளில் போய் எழுத வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இது ஒரு கோரிக்கையாக வச்சு நீங்கள் இப்போ இதை பண்ணிட்டீங்க இதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீட் தேர்வையும் ரத்து பண்ணுங்கள் கருத்துக்களை தான் நாளைக்கு கேட்க போகிறோம். கேட்டதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட என்ன நாங்கள் ப்ரீஃப் பண்ணுறதுங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ வச்சு செய்கிறீங்க. ஆனால்